Hi students, in the video, Euler's theorem use panni oru simple problem solve panna porom. Question varunga, if u equal to x square into tan inverse y by x minus y square into tan inverse x divided by y, then find the value of x square into dou square u by dou x square plus 2xy into dou square u by dou x dou y plus y square into dou square u by dou y square. In the question, la namakku u appadini oru function in terms of x y la kuduthirukanga. And in the function use panni idoda value va kandupidikka solirukanga enna value kandupidikka solirukangalo adula namakku moonu term irukudu and moonu term liye namakku second order derivatives ella irukudu so in the u abdingra inda value va use panni inda derivative ellam kandupidichi inga substitute panni add pannana namakku answer kadaikum idu or method but inda method nam use pandrom appadina second order derivatives ella namakku thevapadum so idha vida better ana or method namakku irukudu because இதில் நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ இதுதான் நமக்கு ஒரு தியரத்துக்கு லெஃப்ட் சைடாக இருக்குது தட் இஸ் ஆல்ரெடி நம்ம ஆயிலர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு தியரம் பார்த்தோம் வென் யூ இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என் தென் எக்ஸ் ஸ்குவார் இன்டு டோ ஸ்குவார் யூ பை டோ எக்ஸ் ஸ்குவார் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் இன்டு டோ ஸ்குவார் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்குவார் இன்டு டோ ஸ்குவார் யூ பை டோ ஒய் ஸ்குவார் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு என் இன்டு என் மைனஸ் ஒன் இன்டு யூ அண்ட் இதில் நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூவை தான் இந்த கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் யூ வந்து ஹோமோஜீனியஸாக இருந்தது அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு யூ என்னுங்கிறது அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு டிகிரி ஸோ நம்ம ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு என்னுக்கு வேல்யூவை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் வித்தின் எ மினிட்டில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் உள்ள எல்லா டேமுக்கு டிகிரியும் சேமாக இருக்கணும் அதுதான் கண்டிஷன் ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது அது என்ன மெத்தடுனா கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக டி எக்ஸும் ஒய்க்கு பதிலாக டி ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு ஆன்சர் வந்துட்டு எந்த ஃபார்மில் வரணும்னா டி பவர் என் இன்டு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த ஃபார்மில் நம்மளால் எழுத முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த எண்ணு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு டிகிரியாக இருக்கும் நமக்கு இங்கே எண்ணுக்கு வேல்யூ மட்டும்தான் தேவை அண்டு ஹோமோஜீனியஸாகவும் இருக்கணும் ஸோ நம்ம இப்போ ஹோமோஜீனியஸாக இருக்குதான்னு செக் பண்ணுறப்பவே நமக்கு எண்ணுக்கு வேல்யூவும் கிடச்சிரும் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிப்போம் அதான் இக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம் அண்டு யூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் ரைட் சைடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் இருக்குது அதனால் நம்ம இந்த யூவை நம்ம வசதிக்காக u ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதியிருக்கிறோம் இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக டி எக்ஸும் ஒய்க்கு பதிலாக டி ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ லெஃப்ட் சைடில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் டி எக்ஸும் ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் டி ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் பிகாஸ் இங்கே ஃபஸ்ட்டு டேமில் எக்ஸ் பவர் டூ இருக்குது நீங்கள் எக்ஸுக்கு டி எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் டி ஸ்குவார் எக்ஸ் ஸ்குவார்னு வரும் அதே போல் தான் இங்கே ஒய் ஸ்குவாருக்கு பதிலாக டி ஸ்குவார் ஒய் ஸ்குவார் இப்படி கிடைக்கும் அண்ட் சிமிலர்லி இந்த நியூமரேட்டரில் உள்ள ஒய் அதுக்கு டி ஒய் போடுறோம் டினாமினேட்டரில் உள்ள எக்ஸுக்கு டி எக்ஸ் அதே போல் இந்த செகண்ட் டேம்லேயே நமக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே டி எக்ஸ் டிவைடட் பை டி ஒய்னு வரும் இப்போ இந்த ரெண்டு டேம்லேயுமே இந்த டேன் இன்வர்ஸ் பக்கத்தில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் டி காமனாக இருக்குது ஸோ அதை நம்ம கட் பண்ணிடலாம் அண்ட் ஆல்சோ ரெண்டு டேம்லேயே நமக்கு டி ஸ்குவார் காமனாக இருக்குது ஸோ டி ஸ்குவாரை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்குவார் டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் இருக்கும் அண்ட் இங்கே ரிமைனிங் இருக்கிறது ஒய் ஸ்குவார் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஒய் இருக்கும் இந்த டேம் இருக்கும் இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதோட வேல்யூ என்னென்னா யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஸோ திஸ் இஸ் பை இக்குவேஷன் நம்பர் ஒன் பிகாஸ் இக்குவேஷன் நம்பர் ஒன் என்னென்னா யூ ஈக்குவல் டு தட் இஸ் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவார் டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்குவார் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஸோ நமக்கு ரைட் சைடு இப்படி மாறிடும் ஸோ இது எந்த ஃபார்முல இருக்குதுன்னா யூ ஆஃப் டி எக்ஸ் கமா டி ஒய் ஈக்குவல் டு டி பவர் என் இன்டு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இங்கே எண்ணுக்கு பதிலாக டூ இருக்குது தேர் ஃபோர் யூ பி அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி டூ ஸோ இந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணி ஆன்சரை உடனே எழுதிடலாம் பிகாஸ் இதில் உள்ள லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வரனா என் இன்டு என் மைனஸ் ஒன் இன்டு யூவோட வேல்யூ இங்கே எண்ணுக்கு பதிலாக 2 இருக்குது ஸோ ரைட் சைடு நமக்கு 2 இன்டு டூ மைனஸ் ஒன் தட் இஸ் ஒன் இன்டு யூக்க வேல்யூ இதுதான் வரும் தட் இஸ் 2 இன்டு ஒன்னுன்னா 2 தான் ஸோ ரைட் சைடு நமக்கு 2 யூன்னு கிடைக்கும் இதுதான் ஆன்சர்